என்னோட பேர் அனூப். கண்ணூர் ஜில்லை ஊர். பாம்பேயில் பிறந்து வாழ்ந்தது. 2010-11 பக் டைமில் தான் இங்கே கேரளாவில் வந்தது. இங்கே ஃபார்மிங் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். அப்பாவோட இடம் இருக்கேன் இங்கே. இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சது கேரளாவில் ரொம்ப இஷ்யூ, மாடே இருக்காது. நாட்டுமா சுத்தமாக நாட்டு மாடு இல்லை, நல்லா சாணி கிடைக்காது. அப்போ தான் யோசிச்சு அங்கே இங்கே எல்லாமே என்கொயரி பண்ணிட்டு தான் புரிஞ்ச நாட்டு மாடு கேரளாவோட நாட்டு மாடு இது தான். இது சைய மவுண்டன்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, அது சைய பசு. மேச்சூர் இருக்குது, காசர்கோடு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில். அப்போ அந்த டைம்லே மாடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு நிறைய பேஷன் இருந்தால் என்ன, வெஜிடபிள்ஸ்க்கு எப்போவுமே வெயிட் கிடைக்காது, ரொம்ப பிரச்சனை இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹால் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி வேறு என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் ஹனிபி கத்தியாச்சு. ஹனிபி எப்படி ரேர் பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு பேசிக்காக எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னால் எல்லாமே ஐடி பேக்ரவுண்ட், ஒன்றுமே தெரியாது. 2010 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10-11 ஒரு 15-16 ஆயப்போ தான் கரெக்டாக என்ன எப்படி பண்ணோன்னு நாலேஜ் கிடைச்சாது. அது பிடி தம்பின்னு சொல்லிட்டு குருநாதன் இருக்கு இங்கே கேரளாவில், கண்ணூரில். அவர் தான் சொல்லி தந்தாச்சு எப்படி. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய ஆள்காரு சொல்ல அவர் சொல்ல மாட்டேன், கரெக்டாக நாலேஜ் கிடைக்க மாட்டேன். ரகசியம் மெயின்டைன், ரகசியம் மெயின்டைன் பண்ணி என்ன அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அது இவர் இந்த குருநாத் இருக்குல்ல பிடி தம்பி, அவருக்கு அது இல்லை. அவர் கிளியராக இல்லை, இப்போவுமே என்ன பிரச்சனை இருந்தால் அவர் சொல்லித்தருவார் எப்படி பண்ணலாம்னு. அப்போது இப்போ நிலவில் வீட்டு ஆவசியத்துக்கு மட்டும்தான் பொருள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பண்ணோம். அதெல்லாமே மாடு ஒரு பேஷன் மாதிரி இருக்கும். இருக்க ஒரு 4-3 மாடு இருக்குது, ஒரு புல்லு இருக்குது, வித்து காலே இருக்குது. அண்ட் அதெல்லாமே நாட்டு கோயில் இருக்கு நிறைய. அது சின்ன சின்ன அறுபதாம் கோயில்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டில், அந்த ஒரு 100 பக்கத்தில் இருக்கு. அதெல்லாமே பேம்பூ இருக்கு, ஒரு 15-16 வெரைட்டி பேம்பூஸ் இருக்குது. அது என்ன இடம், நிறைய இடம் இருக்குல்ல சின்ன இடம் வீட்டில். அப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸு சேர்த்திட்டு ஒரு 1/2-1 ஏக்கரில் பேம்பூ ஃபார்மிங் பண்ணியிருக்கு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அதெல்லாமே இங்கே இருக்குது. பட் மெயின் ரெவன்யூ சோர்ஸ் இந்த மாட்டு சாணகம், யூரின், என்ன கொஞ்சம் இதுக்கு ghee இருக்கு, அது ஆன்லைன். அதெல்லாமே ஹனி, மேஜர் இன்கம் ஹனி தான். அண்ட் பீர் ஏர் பண்ணுறோம். 2 டைப் இருக்கு, ஸ்டிங்லெஸ்ஸும் இருக்கு, வெனம் நார்மலாக எபிசரான இண்டிகா, இந்தியன் பீஸ் தான் அதுவும். இட்டாலியன் பீஸ் இங்கே ஆகாது, அது பண்ணுறதில்ல. இந்தியன் தேனியும் அப்புறம் கொசு தேனி. கொசு தேனியும் கொசு தேனியில் உங்கள்கிட்ட 6 வெரைட்டி இருக்குது. ஆ, 5-6 வெரைட்டிஸ் இருக்குது அதில். அண்ட் அதில் என்ன பீஸில் ஒரே ஒரு பெனிஃபிட் தான், இடம் வேணாம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது இங்கே, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு 15 கிலோமீட்டர் சர்க்கிள் ரேடியஸில். அங்கே எல்லா வீட்லையும் ஒரு 2 பாக்ஸ், 3 பாக்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன் அங்கே எல்லா இடத்துலையும். அதான் மெயின் ஒரு பெனிஃபிட். என்ன இடம் இல்லாமல் ஃபார்மிங் பண்ண முடியும். அந்த மாடு பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு 2011 இங்கே வந்துச்சு. இப்போ 14 இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு. இதை ஒரு பெனிஃபிட் தான் நாட்டு மாடுக்கு. எவ்வளோ வயசாயாலும் அவர் நார்மலாக பாடி போயிட்டே இருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 15-16-20 டெலிவரிஸ் எல்லாம் ஆகிடும். ராணி, இது பேர் ராணி, இது ராஞ்சுனி, இது காஞ்சி. புல்லட்ல இருக்க அவன் பேர் கண்ணன். கண்ணன் அவன் 6 வயசு ஆயிடுச்சு. இது கண்ணுக்குட்டி. நீ போங்க ஜிஞ்சர் பற்றி சொல்லு. வயர் மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி தான் இருக்கும். அது ஃபங்கஸ் இல்லை அந்த மாதிரி பூச்சி அட்டாக், அது
பிரச்சனை ஒன்றும் வராது. இதுக்கு லாங் 2 இயர்ஸ் க்ராப், இது பெரிய சைஸ் வராது, சின்ன சின்னதாக வரும். பட் ஒரு 3 kg 4 kg அந்த மாதிரி ஒரே ஒரு இதில் கிடைக்கும். இது வித்துக்கு தான் பண்ணுறேன், ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே மஞ்சள் இருக்கு, துளசி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. பட் இதே ஒரு ஐட்டம் தான் ஜிஞ்சர் வீட்டில் டெய்லி தேவை இருக்கு. பட் என்ன பண்ண முடியாது, இந்த இப்போ இருக்கிற ஜிஞ்சர் எல்லாமே ஒரு 80-90% மாய்ஸ்சர் இருக்குது, வெள்ளம் இருக்காது இல்லையா, ஃபுல்லாக தண்ணி. ஏன்னா இதில் அது இருக்கு இருக்காது. அப்போ ஃபுல்லாக காரம், ஃபுல்லாக காரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதுக்கு சீடுக்கும் யாருக்கும் தேவை இருந்தாலும் நான் ஹாப்பி ஆகிட்டு ஷேர் பண்ணுவோம். ஓகே, இது கணபதி நாரகம். இது பிக்கலோ இல்லை கறி ரெடி பண்ணலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு செம்ம நல்ல இது. அண்ட் இதுக்கு இந்த பர்டிகுலர் சிட்ரஸ் ஃபேமிலி தான் இது, கட்டிங்ஸ் தான் இது ப்ராப்பகேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண. சீடும் வரும் பட் ரொம்ப நல்லது கட்டிங்ஸ் தான். அண்ட் இதுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன, இது ஆப்பிள் மாதிரி சாப்பிடலாம். இதுக்கும் 2 டேஸ்க்கு முன்னாலே ரொம்ப ஃபுல்லாக எல்லோ இருந்தது, இப்போ க்ரீன் டர்ன் கலர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு நல்லா க்ரீன் ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி மஞ்சள் ஆகிடும். ஒரு 7 டைம்ஸ் அந்த மாதிரி எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் ஆகிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஸ்கின் கலைஞ்சாலும் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்ல ஃபுல் ஒயிட் ஃப்ளஷ் இருக்கும், ஆப்பிள் மாதிரி தான். தேனி, கொசு தேனி போங்க. இதுதான் அந்த நாட்டுக்கோழி. இங்கே கேரளாவில் நிறைய இடத்துல இருக்காது, ரொம்ப கம்மி ஆள் இருக்கே தான் இருக்குது. இங்கே இது சாவல் எத்தனை கிலோ வரும்? ஒரு 600 grams to 1 kg தான் வரும் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அந்த டயருக்கு மேலே இருக்கிற மெயின் பூவன் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஓல்டு, அவன் தான் மெயின். அவன் சொல்கிற மாதிரி எல்லாமே இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு பூவன் இருக்குது, அங்கே கீழே இருக்குது, நிறைய பூவன் இருக்குது. ஆனால் இவர் தமிழ் ஃபைட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஒரே ஒரு ஆள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இருக்கும். ராஜா, ராஜா மூப்பன் இருக்கு, அவன் தான் மெயின். அண்ட் இவர் சவுண்டு பெக்யூலராக, தெரிஞ்சவருக்கு அது கரெக்டாக தெரியும். இது ஒரு வைல்டு சவுண்டு, நார்மலாக சிக்கன் சவுண்டு மாதிரி இருக்காது. அண்ட் இங்கேயே ப்ரீடிங் பண்ணுறது, ஏன்னா எல்லாம் நேச்சுரல் தான். இன்க்யூபேட்டர் ஒன்றுமே இல்லை, அவரே இங்கே புல்லு கெட்டு எங்கேயோ போய் முட்டையிட்டு அவரே திருச்சி திருப்பி குஞ்சுங்கள் ஆகிட்டு அதை வாங்கிவாரு. அண்ட் வேக்சின் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபீட் இல்லை, ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை இவருக்கு. இன்ஃபேக்ட் பீஸ்க்கும் ஞாபகம் பண்ணுறது இல்லை, கவுஸ்க்கும் இன்னும் நாட்டு ட்ரீட்மெண்ட்டு தான். அண்ட் செம் நிறையா காலனிஸ் எல்லாமே போயிடும் எல்லா வருஷம். ஒரு இந்த வருஷம் செம்ம மழை, நிறைய ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நிறைய ஃபார்மர்ஸ் என்ன மருந்து எல்லாமே போடும், நான் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணுறது இல்லை. நான் நேச்சர்லும் அப்படி தான், ஒரு 20-30% எல்லாமே போயிடும், அது கவச்சு என்ன மீடியா இருக்கோ அது ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ரொம்ப கஷ்டம் இருக்குது அதில், நிறைய ஃபைனான்ஷியல் லாஸும் பிரச்சனைகள் எல்லாமே வரும். பட் என்ன இருக்கு, பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது சந்தோஷமாக இருக்கு. கரெக்ட். பேம்பு மூங்கில், இது மூங்கில் பேம்பு, நார்த் ஈஸ்ட் பேம்பு. இங்கே ஒய்ஃப் நார்த் ஈஸ்ட், அவரை வீட்டுன்னு அனுப்பிய சீடு. எந்த ஊர்? மிசோரம். மிசோரம், ஒய்ஃப் மிசோரம். அங்கே எல்லாமே நார்த் ஈஸ்ட்லேயே இது. இந்த பர்டிகுலர் மூங்கில் இதுக்கு வாக்கிங் பேம்புன்னு சொல்லு. இங்கே வச்சாச்சு பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குது இது. ஃபஸ்ட்டு சீடு, சீடு வச்சாச்சு, ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இல்லை, இதில் செகண்ட் இயர். ஃபஸ்ட் இதிலும் சின்ன இருந்தேன், இந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அங்கே ரூட்டு இருக்கு, ரூட்டு இதான் ரூட்டு. வேறு 1 மீட்டர் எல்லாமே வரும், அதுக்கப்புறம் புதுசாக வரும். அங்கேருந்து வந்துட்டு வேறே ஒன்று வரும். அப்போ இந்த மாதிரி 1-2 ஏக்கர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த பேம்பு. இன்னும் ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். இது கட் பண்ணுறது சைடு பிரான்ச்சஸ் இருக்காது. அப்போ எங்கே ஒரு 2-3 மீட்டர்ஸில் இல்லை எங்களை ஒரு 2 ஃபீட்டில் கட் பண்ணியாலே நமக்கு நல்லா வாக் பண்ணும், ஃபுல்லாக அழகாக இருக்கும் பேம்பு பேம்பு மாதிரி. அண்ட் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி இந்த
சின்ன ஷூட் வரும் இல்லையா, இது இப்போ பெருசாக இருக்கு, இதே சாப்பிடலாம், கட் இருக்காது, அந்த பிட்டர்னஸ் இருக்காது, ரொம்ப கம்மி இதில். ஓகே, தேங்க்யூ. உங்கள்கிட்ட மொத்தம் 60 வகையான மூங்கில் இருக்குது. 16 வகையான மூங்கில் இருக்குது. இது புத்தா பேம்பு. இது ஆர்னமெண்டல் மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இது இது பெரிய தேனி, இது கொசு தேனி. சின்ன பாக்ஸ். இது கொசு தேனி. போலன் மிக்ஸாக இருக்கு. இதான் அவர சீட், ஐ மீன் எக். இப்போ காலனி கொஞ்சம் வீக்காக இருக்கு, ரொம்ப மழை இல்லைங்க. பெருசாக இருக்கிறது ஹனி, சின்னதாக இருக்கிறது அது அதோட சீடு எக். இந்த மாதிரி சின்ன பாக்ஸு சின்ன இடத்துலையே வச்சு வீட்லேயே வளர்த்துடலாம். இதுதான் இதுக்கு என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதில் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது உள்ளே வந்துட்டு இங்கேயும் இருக்குது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு அடியில் எல்லாம் இதெல்லாம் ஃபுல் என்ட்ரன்ஸ் வர. அப்போ இங்கே என்ன உரும்பு அந்த மாதிரி சின்ன இன்செக்ட்ஸ் இருந்தால் வந்தாலும் அவர் வாலில் ஸ்டிக் பண்ணும். இதில் ஒரு ஸ்டிக்கி க்ளூ மாதிரி இருக்கும். இவரை வேக்ஸும் மரத்தில் இருக்கிற பலாப்பழத்தில் எல்லாமே ஸ்டிக்கி ஸ்டிக்கி இருக்குல்ல, அதெல்லாமே ஜாயின் பண்ணி இங்கே வச்சிடும். அதான் இவர் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது இது 1 இயர் சொன்ன ஈல்டு. 1 இயர் ஒன்ஸ். ஒரு 100-200 கிராம்ஸ் தான் ஆவரேஜ் எல்லா வருஷம் எடுத்தாலும் கிடைக்கும். ஏன்னா ஒரு 1 இயர் கேப்பு கொடுத்தாலும் ஒரு 1 kg வரை கிடைச்சி. அண்ட் வேறு ஒரு வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, அதில் பெரிய பீஸ் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இதில். அதில் ஒரு 1 kg 1.5 kg எல்லா வருஷம் கிடைச்சிது. அது கம்மி தான் இருக்கு அந்த மாதிரி காலனி. மழை பெரிய பிரச்சனை. இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் பிளாஸ்டிக். அலுமினியம் நல்ல ஸ்டடியாக நிறைய வருஷம் இருக்கும், ஏன்னா எக்ஸ்பென்சிவ். அது இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணி அலுமினியம் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த கொசு தேன் ஒரு 25-30 பாக்ஸ் ஒரு ஏக்கரில் வைக்கல. அண்ட் அது நல்ல ஈல்டு கிடைக்கும். டைவர்சிட்டி. அண்ட் வேனெல்லாம் ஒரு 100 வைக்கல ஒரு ஏக்கரில், பிரச்சனை இருக்காது. இந்த பட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகிடும், பட் யூ கேன் மெயின்டைன். அவ்வளோ நம்பர் ஆஃப் காலனிஸ் மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு ஏக்கரில்.